ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லத்தீப் பிளாக் தமிழ். ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ போட முடியல, கொஞ்சம் பிரச்சனை. அதனால தான் கண்டிப்பாக இனி வரக்கூடிய வாரத்தில் கம்பல்சரி ஒரு வீடியோ அல்லங்க ரெண்டு வீடியோ போடுவேன் இன்ஷால்லா. நம்ம இப்போ வந்திருக்கிறது மேனகால சுபாஷ் பார்க்கில் வந்திருக்கோம். நானும் என் பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அவங்க கூட தான் வந்திருக்கேன். சரியா, நம்ம இப்போ சுபாஷ் பார்க்கில் உள்ளார போக போகிறோம். என்ட்ரன்ஸ்ன்றது நான் காமிச்சு தரேன், ஓகேவா? ஐஸ்கிரீமு அப்புறமேட்டு சாப்பிடணும். சரியா, இதுதான் என்ட்ரன்ஸு. ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு, ஒரு என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்கு, இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் இன்னும் திறக்கலை. இதுதான் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கனால நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போகணும். என் பசங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க. ரைகான், ரைகான் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஆ, இது ஃபவுஜான். இது கொரோனாவோட டெம்பர் செக் பண்ணுறாங்க. இங்கே உள்ள எல்லா ஆட்களும் டெம்பர் செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. இது இப்போ இந்த மாதிரி எல்லாம் பாசிட்டிவாக இருக்கா என்ன எதுன்னு செக் பண்ணிட்டு தான் உள்ளே விடுவாங்க. இது என்ட்ரன்ஸு இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். செம்மையான மரம், பெரிய மரம், இது நல்ல பச்சை பசின்னு சூப்பராக இருக்குது பார்க்கு. கொரோனான்றதுனால இந்த பார்க்கு திறந்து கொடுக்கல, லாக்கில் தான் இருந்துச்சு. இப்போ தான் திறந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சிற்பம் சூப்பராக இருக்கும். பார்க் நல்லா க்ளீனாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நாளாக பார்க் அடைச்சிருந்துச்சு, இப்போலாம் க்ளீனாக நல்லா இந்த மாதிரி டைல்லாம் போட்டு செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்குறாங்க, செம்மையாக லுக்காக இருக்குது. பாத்ரூம் எல்லாம் இருக்கு, இன்னும் வைஃபை ஃப்ரீயாக இருக்கு. வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். இங்கே வந்து பார்க்கில் வந்து ஜாலியாக ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. நெட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போய் எல்லா இடத்தையும் நான் காமிச்சுத்தரேன். சுபாஷ் பார்க் எங்கே இருக்குன்னு சொன்னால் கொச்சின்ல இருக்குது. கொச்சின்னு சொன்னால் நம்ம எறணாகுளம் காக்கநாடுலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும் சுபாஷ் பார்க்குக்கு. இப்போ நார்த்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரவங்க அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து குறைஞ்சது ஒரு 3-4 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இந்த பார்க்கு நல்ல பார்க், நல்ல ஒரு இதாக செம்மையான பார்க். நல்ல செடிகள், பல பல விதமான செடிகள்லாம் வச்சு நல்லா செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது நைட் நேரத்தில் வந்தால் இனியும் சூப்பராக இருக்கும். எல்லா பக்கம் லைட்ஸ் எல்லாம் போட்டுட்ருப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஃபேமிலியாக கம்பல்சரி இங்கே வரணும். ஃபேமிலியாக இங்கே கொச்சின் போட்டிங்கு வரவங்களும் சரி, டூரிஸ்ட் வரவங்களும் சரி, சுபாஷ் பார்க்கு ஃபேமிலியாக குழந்தைங்க கூட்டிகிட்டு இருக்கோம் வரந்தால் இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது. குழந்தைங்க விளாட்றதுக்கு ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. தூரி இருக்குது, சர்க்கிள் இருக்குது, எல்லாம் காமிச்சு தரேன். தொட்டு அடுத்து தான் கடல், நான் அந்த பக்கம் போய் காமிச்சு தரேன். சுபாஷ் பார்க் வரவங்க நேராக கடலில், கடல் ஓரத்தில் தான் சுபாஷ் பார்க்கே இருக்குது. தே எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்குது, குழந்தைங்களுக்கு உண்டான ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆ, போகலாம், போங்க, உள்ளே போங்க. ஆ, நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு லைஃப்பில் நல்லா வந்து ஒரு மறக்க முடியாத அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், விளையாடுறது குடிக்கிறது சரி. பார்த்து ஏறுனா வலிக்கு விட்டுருச்சுன்னா கீழே விழுந்துருவீங்க. ஆமாம், பார்த்து கவனமாக ஃபவுஜான் பார்த்து செருப்பு கீழே கழட்டி விட்டுட்டு ஏற வேண்டியதானே. தூரி, குழந்தைங்களை விளையாடுறதுக்கு உண்டான தூரி. ஆ,
ஆட்டி தரதா? பௌஜா நான் கொஞ்சம் ஆட்டி விட்டு ஆடுற. நீ இங்க கம்பல்சரி மாஸ்க் போடணும். மாஸ்க் போடலனா கண்டிப்பாக ஃபைன். இப்போ எல்லா பக்கமும் கொரோனா கூடி கூடி வந்துட்டு இருக்கனால கம்பல்சரி மாஸ்க் போட்டு தான் வந்து இருக்கணும். இப்போ குழந்தைங்க எல்லாமே வந்து குழந்தைங்க விளாட்ற ஐட்டம்னா போதுமா? மெதுவா ரைகான். செருப்பு வந்து வலிக்கு விடும், மெதுவாயிடணும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பார்க் வந்து கொரோனா பிரச்சனையால் பூட்டி தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரமாக தான் திறந்துருப்பாங்களாட்டிருக்கு. உண்மையுமே பார்க்கறதுக்கு செம்மையான இடம். ரைகான் எங்க? குழந்தைங்களுக்கு கொரோனா முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. இர்ஃபான் சப்பீன் நான் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்தேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஒரு மரம் மீன் டைப்பில் வந்து ஒரு லேடி கட்டி வச்சுருக்காங்க, செஞ்சு வச்சுருக்காங்க. கொரோனா பிரச்சனையால் பசங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. வா வா இறங்க. ஏன் தண்ணியா இருக்கா? ஐயோ வேற டிரெஸ் அழுக்கா. வா வா இருக்கா. புதுசாக இது வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இது இதுக்கு முன்னாடி இல்லை. வேலை செஞ்சு இதை செட் பண்ணி வச்சுருக்காங்க கரெக்டாக. செம்மையாக இருக்குது. ஹோலின் வாட்டர் கார்டன் சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். நிறைய கொஞ்சம் செடியெல்லாம் நட்டு வச்சுருக்கிறாங்க. இதே ஒரு இது செஞ்சு வச்சுருக்காங்க. இது பட்டர்ஃப்ளை. அதுக்கப்புறம் இதெல்லாம் புழு. இங்கே வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு செயலியாட்டிருக்கு. அதனால் இங்கே மட்டும் குழந்தைங்கள அலோவ் பண்ணலை. இது ஃபுல்லாக அதுக்குள்ளே பூந்து மேலே ஏறி வர மாதிரி உள்ள செட்டப்பு தான் இருக்குது. வந்து இப்போ வந்து அது மெயின்டெனன்ஸ் ஒர்க்குங்கனால யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. இங்கே ஒரு பாலம் இருக்குது குழந்தைங்க விளையாடுறதுக்காண்டி, ஒரு சின்ன பாலம். ஆனால் அந்த பாலம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணல. பகுதி தான் மெயின்டெனன்ஸ் முடிஞ்சிருக்கு, பகுதி வந்து மடியில. இங்கேயும் குறைச்சி செடி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஹெர்பல் கார்டன் சுபாஷ்
அப்பா பண்ண போய் பார்க்கலாம், இங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாம் ஒரு ஒரு செடியுடைய பேரும் எல்லாமே வச்சுருக்காங்க. ராசி ட்ரீஸா, அந்த ராசி நமக்கு தெரியாத நிறையா செடிங்க இருக்குது. நமக்கு செடிங்க எதுவும் தெரியாது, சும்மா சொல்கிறேன். மரத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க, நிறையா வச்சுருக்காங்க. ஒன்றும் தொடக்கூடாது சரியா, இது ஒரு பிளானட். டேய் மேலே போகாது, அங்கே மேலே ஏறாது, மேலே ஏறாது. மேலே செடி தெரியுதா, ஒரு ஒரு வித்து ஒரு ஒரு செடியோடைய அந்த இது வச்சுருக்காங்க. கொட்டை இஞ்சி அதோடைய எல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செடியோடைய இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள போட்டு வச்சுருக்குறாங்கன்னு வைங்களேன். இதெல்லாம் சேவ் பண்ணி நல்லா மரம் நடணும், அந்த மாதிரி இதெல்லாம் சேகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைப்பில் வச்சுருக்குறாங்க. உட்காந்துருக்கிற மாதிரி இருட்டாக இருக்கு. அந்த பக்கம் என்ட்ரன்ஸு, இந்த பக்கம் லாஸ்டில் கடல் தெரியுதா, இருட்டாக இருக்கு, சப்பர்ட்டாக இருக்கு. பேக் கேமரா வச்சு காமிச்சு தரேன். பார்க்குடைய லாஸ்ட் எஜ்ஜு அங்கே ஒரு கப்பல் நிற்குது. லாஸ்ட் அதுக்கப்புறம் மட்டும்தான் கடல் தான். டைகான் மேலே கேறாத, இறங்கி கீழே இறங்கிக்கோ. கரெக்டாக வந்து கடல் ஓரத்தில் தான் அந்த பீச்சே வந்து, சாரி இந்த பார்க்கே இருக்குது. அந்த பக்கம் மெயின் ரோடு, இந்த பக்கம் வந்து கடல். இது ஒரு 12 மணின்றனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. நைட்டுனால் சைனாக ரொம்ப செம்மையாக இருக்கும் கூட்டம். இந்த கடல் காற்றுல உட்காந்துருக்கோ, செம்ம சூப்பராக இருக்கும். விளாடி விளாடி டயர்டாக உட்கார் தான் உட்கார் வாங்கலாம். பிடிச்சிருச்சா, பிடிச்சிருச்சா? மாஸ்க் கழட்டு எல்லாம் பார்க்கணும் சொல்லு, பிடிச்சிருச்சா இல்லையா? ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருக்க அப்படி, ஐஸ்கிரீம் வாங்கி தந்தா இப்போ ஓகே ஆயிரும். அது நல்லா கல்யாண வெக்கப்படுற அப்படி அதான். இதுதான் வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம். நல்லா நடந்து நடந்து டயர்ட் ஆயிடுவாங்க. ஸ்டேஜ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் வேணால் நடத்திக்கலாம். இல்லைன்னா சுற்றியும் உட்கார்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்களே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். எல்லாரும் போலா, நான் போலு மதியா ஆ எடுத்தோம். வரணும் மதி, ரைகானுக்கு ஐஸ்கிரீம் வேணுமாம்மா. கரெக்டாக கேட்டில் ஃப்ரெண்டில் ஐஸ்கிரீம் கடை இருக்குது, குழந்தைங்களை லாக் பண்ணுறதுக்காண்டியே கரெக்டாக இங்கே வச்சுருக்குறாங்க. இதுதான் சுபாஷ் பார்க்குடைய மெயின் என்ட்ரன்ஸு. இங்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க்கு நடந்துட்டு இருக்கனால அவங்க ஓப்பன் பண்ணல, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க.
இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் அமுத்தி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய் சொல்லுறேன்.